சபாவில் கல்வி தரத்தை உயர்த்துவதில் அரசு கடமை கொண்டுள்ளது என்று பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துண்டசாக் கூறினார். சபாவில் உள்ளவர்களும் கல்வியில் மேன்மையடைய அரசு எல்லா வகையிலும் கடமை கொண்டுள்ளது. சபா பள்ளிகளும் நவீன வசதிகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதால் வகுப்பு அறைகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் முறைகளும் மேம்படுத்தப்படும் என்று சபாவுக்கு வருகை புரிந்துள்ள அவர் மேலும் கூறினார். சபா பல்கலைக்கழக மருத்துவமனை கட்டப்படும் அறிவிப்பு விழாவில் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துண்டசாக் கலந்து கொண்டார். தமதுரையில் இம்மருத்துவமனை கட்டி முடித்த பின்பு இங்குள்ள மக்களுக்கு நல்ல மருத்துவமும் நவீன சிகிச்சை முறைகளும் கிடைப்பதோடு மருத்துவ கல்வி பயிலவும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளவும் உதவும். இதன் வழி அதிக மருத்துவர்களை உருவாக்கவும் சபாவில் நிலவி வரும் மருத்துவர் பற்றாக்குறையை போக்கவும் முடியும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் சபா முதலமைச்சர் டான்ஸ்ரீ முசா ஆமன், தொடர்பு பல்லூடகத்துறை அமைச்சர் டான்ஸ்ரீ சாலி மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் என நிறைய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஜகூர் பாரு டாங்கா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற சப்கோ மெய் கொண்டாட்டத்தில் ஜகூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். 3000 பேருக்கு மேல் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் ஜகூர் சுற்றுலா வர்த்தகத்துறை தலைவர் டத்தோ தீசியோ கியோ இஸ்கண்டார், மேம்பாட்டு குழுமத்தின் துணைத் தலைவர் டான்ஸ்ரீ லிம் கங் ஹோ மற்றும் பல பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். சுல்தான் அவர்களும் பிரமுகர்களும் ஈசாங் எனும் கலவையை கிண்டினர். சிங்க நடனம் மேலும் இசைத்தலுடன் கலை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. 14வது பொது தேர்தலை எதிர்கொள்ள அரச மலேசிய போலீஸ் படை 99.9 விழுக்காடு தயார் நிலையில் இருப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமத் சாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். கடந்த சில பொது தேர்தல்களை காட்டிலும் இம்முறை அரச மலேசிய போலீஸ் படை மிகுந்த தயார் நிலையில் இருப்பதாக அகமத் சாகித் கூறினார். பொது தேர்தலை முன்னிட்டு அரச மலேசிய போலீஸ் படை தேர்தல் ஆணையத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. 14வது பொது தேர்தல் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தாமே நாடு முழுவதும் உள்ள போலீஸ் தலைமை அலுவலகங்களுக்கு வருகை மேற்கொண்டதாக அகமத் சாகித் தெரிவித்தார். பொது தேர்தலை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக தேசிய போலீஸ் படையைச் சேர்ந்த அனைவரின் விடுமுறையும் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. எதிர்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகளையும் சதிகளையும் முறியடிப்பதில் தேசிய முன்னணி தயாராக இருப்பதாக அம்னோ உதவித் தலைவர் டத்துஸ்ரீ ஹிசாமுடீன் துன் உசேன் ஓன் தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் கற்றுக்கொண்ட பாடத்தின் வழி இம்முறை தேசிய முன்னணியின் தேர்தல் கேந்திரம் அனைத்து நிலைகளிலும் தயாராக இருப்பதாக ஹிசாமுடீன் கூறினார். நாடு முழுவதும் தாம் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்களின் வழி இதனை அறிந்து கொள்ள முடிந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். கோலபிலாவில் நடைபெற்ற தேசிய முன்னணி தலைவர்களுடனான கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் அவர் இவ்வாறு கூறினார். நீர் சுத்திகரிப்பு மையத்தில் அவசர பழுது வேலைகள் தொடர்பாக அடுத்த வாரத்தில் 3 நாட்களுக்கு தண்ணீர் விநியோகம் தடைபடும் என ஷபாஸ் அறிவித்துள்ளது. கோலாலம்பூர், பெட்டாலிங், கிளாங், ஷாலம், கோம்பாக், கோலாலங்காட் மற்றும் உலு ஸ்லாங்கூர் ஆகிய பகுதிகள் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கும் என ஸ்லாங்கூர் நீர் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெட்டாலிங் பகுதியில் அடுத்த செவ்வாய்க்கிழமை மார்ச் 6 காலை 8 முதல் மறுநாள் மார்ச் 7 இரவு 9 வரை இந்த தடை ஏற்படும். அதேபோல கிள்ளான் மற்றும் ஷாலாம் பகுதியில் மார்ச் 6 காலை 8 முதல் மார்ச் 9 காலை 9 வரை இது நீடிக்கும். கோம்பாக்கில் மார்ச் 6 முதல் மார்ச் 8 நள்ளிரவு 12 வரை தண்ணீர் விநியோகம் தடைபடும். கோலாலம்பூர் பகுதியில் மார்ச் 6 முதல் மார்ச் 8 இரவு 9 வரை இந்த தடை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கே அடிலான் கட்சியின் உதவித் தலைவர் தியன் ஸ்வாக்கு எதிராக பெட்டாலிங் ஜியா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. கடந்த 4 முன்பு தியான் சுவா ஒரு போலீஸ் அதிகாரியை அவமானப்படுத்திய குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். எனினும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த தண்டனையை உயர்நீதிமன்றம் 1000 ரிங்கிட் அபராதமாகவும் இல்லாவிடில் 2 சிறையுமாக குறைத்தது. இங்குள்ள மினி மார்க்கெட்டில் வேலை செய்து வந்த இந்திய பிரஜையான காதிர் ஹுசேன் என்பவர் தமது நாட்டிற்கு திரும்ப செல்ல தன் முதலாளியிடம் ₹50,000 கொடுத்துள்ளார். ஆனால் அம்முதலாளி காதிர் ஹுசேனின் கடைப்பிதழை கொடுக்க மறுத்து குடிநுழைவு துறையில் இவர் ஓடிவிட்டதாக புகார் செய்து அவரின் கடைப்பிதழை முடக்கினார். போக்கிடம் இல்லாத நிலையில் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் தங்கினார். விவரம் கேட்ட பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இந்திய முஸ்லிம் இளைஞர் இயக்கமும் போலீசில் புகார் செய்து குடிநுழைவுத்துறையின் உதவியோடு காதிர் தாயகம் செல்ல உதவினர்.
அவர் வரும் திங்கட்கிழமை தாயகம் செல்லவிருப்பதாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கடந்த மாதம் நடைபெற்ற மாயக்கா சுபாங் தொகுதி பொங்கல் நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக் குழுவுக்கும் தொண்டர்களுக்கும் பாராட்டு நிகழ்வு பிரகாஷ் ராவ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரகாஷ் ராவ், இந்தியர்கள் கண்டிப்பாக தேசிய முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் கல்வி, பொருளாதாரம், இளைஞர் மேம்பாட்டுக்கு தாம் உழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் மார்ச் 25ஆம் தேதி மாயக்கா நேதாஜி மண்டபத்தில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை இந்தியர்கள் வீடுகள் வாங்க வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் வீடமைப்பு அமைச்சும் வங்கிகளும் பல்வேறு விளக்கங்கள் கொடுக்க இருக்கின்றன. வீடுகள் 35,000 ரிங்கிட் முதல் விற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கூட்டரசுத்துறை அமைச்சர் தெங்கு அட்னான், மாயக்கா தலைவர் டத்தோஸ்ரீ சுப்பிரமணியம், டத்தோஸ்ரீ சரவணன் ஆகியோர் கலந்து கொள்வர். இந்நிகழ்வில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தெலுங்கானா சத்தீஸ்கர் எல்லையில் போலீசாருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். இந்த துப்பாக்கிச் சண்டையில் ஹரிபூஷன் என்ற மூத்த மாவோயிஸ்ட் தலைவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த என்கவுண்டர் புஜாரி கேங்கர் வனப்பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் நடைபெற்றுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த மங்காவுலி மற்றும் கொலாரஸ் சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில், இது மோசமான நிர்வாகத்துக்கு எதிராகவும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் கிடைத்த வெற்றியாகும் என்றும், நம்பி வாக்களித்த மக்களுக்கும் இதற்காக உழைத்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா மாநிலத்தில் நடந்த ஒரு தொகுதிக்கான மற்றொரு இடைத்தேர்தலில் பிஜு ஜனதா தளம் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. செம்மரம் வெட்டச் சென்றதாக கூறி லாரியில் சென்ற 3 பட்டதாரி இளைஞர்கள் உட்பட 80 தமிழர்களை ஆந்திர மாநிலத்தின் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் செம்மரம் வெட்டச் செல்வதாக கூறி ஆந்திர போலீசாரால் கைது செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் புகழேந்தி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 500 பேரை செம்மரம் வெட்டச் சென்றதாக கூறி ஆந்திர போலீசார் சட்டவிரோதமாக கைது செய்து வைத்துள்ளனர். அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள கமல், அந்த கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை, கட்சியின் கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். கட்சி தொடங்கிய 48 மணி நேரத்திலேயே 2,5,597 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். கட்சியினர் பெண்களை அதிக அளவில் திரட்டவும் ஏற்பாடு செய்கின்றனர். இதன் ஒரு கட்டமாக சர்வதேச மகளிர் தினத்தை பிரம்மாண்டமாக கொண்டாடவும் முடிவு செய்துள்ளனர். இதையொட்டி வருகிற 8ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டை YMCA மைதானத்தில் மகளிர் தின பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்து வருகிறார்கள். கமல் கட்சி தொடங்கிய பிறகு சென்னையில் நடத்தப்படும் முதல் பொதுக்கூட்டமும் கமல் சென்னையில் பேசப்போகும் முதல் பொதுக்கூட்டமும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. விஷால் நடிப்பில் அடுத்ததாக வெளியாக இருக்கும் படம் இரும்பு திரை. BS மித்ரன் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் விஷால் ஜோடியாக சமந்தாவும் வில்லனாக அர்ஜுனும் நடித்திருக்கின்றனர். டெல்லி கணேஷ், கோபி, ரோபோ சங்கர், வின்சென்ட், அசோகன் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இந்த படம் சமூகத்தின் முக்கிய பிரச்சனையை பற்றி பேசும் படமாக உருவாகியிருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். விஷால் சொந்த தயாரிப்பு நிறுவனமான விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலம் தயாரித்திருக்கும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகியிருக்கும் இந்த படம் வருகிற மார்ச் 29ஆம் தேதி வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. சங்கர் தயாரிப்பில் வடிவேலு கதாநாயகனாக நடித்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படம் கடந்த 2006ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றிகரமாக ஓடியது. சிம்புதேவன் இப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்தின் 2ஆம் பாகத்தை இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி என்ற பெயரில் தயாரிக்க சங்கர் திட்டமிட்டு அதில் நடிக்க வடிவேலுவை ₹1.50 கோடி சம்பளம் முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் செய்தார். இந்த படத்துக்காக சென்னை அருகே உள்ள 6 கோடி செலவில் அரங்கு அமைத்து படப்பிடிப்பை டைரக்டர் சிம்புதேவன் தொடங்கினார்.
ஆனால் திரைக்கதையில் தலையிடுவதாகவும் படக்குழுவினர் கொடுத்த உடைகளை அணிய மறுப்பதாகவும் வடிவேலு மீது புகார் கூறப்பட்டன. சிம்புதேவனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு படப்பிடிப்புக்கு செல்வதை வடிவேலு நிறுத்திக் கொண்டார். இதனால் வடிவேலு மீது தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இயக்குநர் சங்கர் புகார் அளித்தார். நடிகர் சங்கம் நோட்டீஸ் அனுப்பி வடிவேலுவிடம் விளக்கம் கேட்டது. தற்போது இந்த பிரச்சனையில் தயாரிப்பாளர்கள் சங்கம் இறுதி முடிவு எடுத்துள்ளது. படப்பிடிப்பில் வடிவேலு கலந்து கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அரங்கு அமைக்க படக்குழுவினர் செலவிட்ட ரூபாய் 6 கோடியையும் அட்வான்ஸ் தொகையையும் சேர்த்து வட்டியுடன் ரூபாய் 9 கோடியை அவர் திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் கெடு விதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த படத்தில் நடிக்க வடிவேலு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், விரைவில் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்றும் தயாரிப்பாளர் சங்க வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தலிபான்கள் விரும்பினால் அந்த அமைப்பு முதலில் பயங்கரவாதம் வன்முறைகளை கைவிட்டுவிட்டு ஆப்கானிஸ்தானின் அரசியல் அமைப்புக்கு ஆதரவு அளிப்பது அவசியம் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் தனா செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். சுமூகமானதற்காக அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரும்புவதாக தலிபான்கள் கூறியது பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த தனா, தலிபான்கள் முதலில் வன்முறையை கைவிட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தை கைவிட்டுவிட்டு ஆப்கானிஸ்தான் அரசியலமைப்புக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதை நிறைவேற்றிய பின்னர் தலிபான்கள் பேச்சுவார்த்தைக்கு வரட்டும் என்றார் அவர். 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆதி பிரபஞ்சம் தோன்றியிருக்கலாம் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பெருவெடிப்பு ஏற்பட்ட பின்னர் நீண்ட காலத்திற்கு பிரபஞ்சம் இருளிலேயே இருந்தது. இதனால் விண்மீன்கள் உருவாக கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதி வந்தனர். இது தொடர்பாக ஆராய்ச்சிகளும் தீவிரமடைந்தன. ஒளி மூலத்தை ஆராய்ந்தால் அவற்றின் காலத்தை கணித்து விடலாம் என்று ஆராய்ச்சி செய்து வந்த நிலையில் ரேடியோ ஆண்டனாவில் முதல் ஒளி மூலத்தின் தகவல்கள் பதிவாகியுள்ளன. இதன்படி 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக விண்மீன்கள் தோன்றியிருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய சமுதாய விளையாட்டுத் துறைக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றியவரும் சிலாங்கூர் கபடி சங்கத்தின் முன்னாள் செயலாளருமான ஒய் பி சிவம் நினைவாக சிலாங்கூர் மற்றும் உலுலங்காட் கபடி சங்கத்தின் ஏற்பாட்டில் 19 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான கபடி போட்டிகள் நடத்தப்பட்டன. 6 மாவட்டங்களை பிரதிநிதித்து அணிகள் களம் இறங்கிய நிலையில் பெட்டாலியன் ஜெயா ஆண்கள் அணியும் கோம்பாக் பெண்கள் அணியும் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டத்தோ டி மோகன் இந்த நிகழ்ச்சியை வெகுவாக பாராட்டினார். ஒய் பி சிவம் அவர்களை பொறுத்தவரையில் சமுதாய விளையாட்டுத்துறை மாற்றத்திற்காகவும் ஏற்றத்திற்காகவும் முனைப்பு காட்டி தனது பங்களிப்பை ஆற்றியவர் என்றும், சமுதாய விளையாட்டுத்துறை முன்னேற்றம் சார்ந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். இத்தகைய சூழலில் அவரை நினைவு கூறும் வண்ணம் நடத்தப்பட்ட இந்த போட்டிகள் வரவேற்கத்தக்கது என்றும், இந்த வேளையில் போட்டி ஏற்பாட்டுக் குழுவினர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் முதலிடத்தில் இருக்கும் மென்செஸ்டர் சிட்டி தொடர்ந்து அதிரடி படைத்து வருகிறது. வியாழக்கிழமை நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மென்செஸ்டர் சிட்டி 3-0 என்ற கோல்களில் அர்சனலை வீழ்த்தியது. இன்னும் 10 ஆட்டங்களே எஞ்சியுள்ள நிலையில் அடுத்து வரும் 5 ஆட்டங்களில் மென்செஸ்டர் சிட்டி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால் லீக் பட்டத்தை உறுதி செய்ய முடியும். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisaigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.